கேரளாவில் 12 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வருவதை பக்தர்கள் தவிர்க்குமாறு திருவிதாங்கூர் தேவசம் போர்டு கேட்டுக்கொண்டுள்ளது. கேரள மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக அனைத்து மத விழாக்களையும் ரத்து செய்ய கேரள அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. கேரளாவில் 12 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 7 பேர் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ள பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். இந்நிலையில் செய்தியாளரிடம் பேசிய திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் தலைவர் வாசு சபரிமலை கோவிலுக்கு வருவதை பக்தர்கள் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். அதேவேளை கோவிலில் நடைபெறும் வழக்கமான பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். கோவிலில் அப்பம் பாயாசம் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் விநியோகம் நிறுத்தப்படுவதாகவும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தலைவர் வாசு தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.